வெல்கம் டு வெல் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பிஎம் இமேஜ் கம்ப்ரெசர் அண்டு ஃபோட்டோ செலெக்ஷன் டூல். இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 கெட் பிக்சர்ஸ். நீங்கள் இமேஜ் வச்சுக்கிற ஃபைல் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங்னு ஒரு ஃபோல்டரு காப்பி பண்ணி செலக்ட் ஃபோல்டர், அடுத்து வந்து சேவ் பிக்சர்ஸ் எந்த இடம் சேவ் பண்ணுன்றது செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டு, உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ரெஷன் லெவலு 57 பண்ணிப்போம். அதேமாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனு, இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கம்ப்ரெஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, அடுத்தது ஸ்டுடியோ லோகோ, அடுத்தது வாட்டர் மார்க். உங்களுக்கு எது தேவையோ அது பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து ஹைடாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து வேல் மீடியான்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம வேல் மீடியான்னு டைப் பண்ணிப்போம். வேல் மீடியா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் தெரிஞ்சுதா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இதுவாக தான் வரும். இது வந்து அதே மாதிரி அவுட் ஸ்ட்ரோக்கு, ஸ்ட்ரோக் வேணால் கூட மாற்றிக்கலாம். ஸ்ட்ரோக் கொஞ்சம் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாடிச்சு, திரும்ப ரெட் வச்சுருவோம். ஓகே சாரி எல்லோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொசிஷன் நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, மிடிலு இங்கேன்னா வச்சுக்கலாம். நான் வந்து காமனாக வந்து சென்டர் வச்சுப்போம். ஓகே இப்போ வந்து அடுத்தது ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான். அதேமாதிரி இதில் ஒபா செட்டிங் இருக்குது, லைட்டாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். நான் ஒரு 75% இல்லை 50% வச்சுக்கலாம். ஓகே நம்ம லைவாகவே பார்த்துடுவோம் இதுக்குள்ளே சேவ் ஆகிறத. ஓகே ஓகே எல்லாத்தையும் செலக்ட் பண்ண பிறகு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க, உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து லைவாக கம்ப்ரஸ் ஆகிறத பார்க்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து வேல் மீடியான்னு வந்திருக்கு. ஸோ இமேஜோட அந்த சைஸை பொறுத்து அந்த ஃபாண்ட் கரெக்டாக வரும். இதெல்லாம் வேறு வேறு கேமராவில் எடுத்தது, நீங்கள் ஒரே கேமராவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சென்டர் வந்துருச்சு. இப்போ வேணுமா நீங்கள் வந்து ஏதாவது வேறு ஏதாவது பொசிஷன் மாற்றிக்கலாம். சென்டர் வச்சுருக்க நான் இப்போது டாப் லெஃப்ட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போயிடுச்சு மேலே கார்னரில். அதேமாரி எங்கேனாலும் வச்சுக்கலாம், டாப் மெடிலு இல்லை எல்லா பொசிஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகும். பாட்டம் ரைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பெஸ்ட்டு கம்ப்ரெஷன் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செலெக்ஷன் டூலு, ஜஸ்ட் இதுலேயே இருக்கும். ஃபோட்டோ செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இமேஜ், அடுத்தது ஃபில்டர் இமேஜ். நம்ம வந்து இதில் ஒரிஜினல் இமேஜ் கொடுத்துப்போம். ஒரிஜினல் இமேஜ்னால் டெஸ்டிங்கில் தான் ஒரிஜினல் இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் டெஸ்டிங் ஆல்ரெடி ஒரிஜினல் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 இமேஜ் இருக்குது. நம்ம ஃபில்டர் பண்ண இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண இமேஜில் கம்ப்ரஸ் ஃபில்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இமேஜ் இருக்குது. ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணணும். அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஃபில்டர் அப்படின்ற ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டரில் அடுத்து காப்பி கொடுங்க, காப்பி இமேஜ். ஓகே ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 10 இமேஜ் வந்து ஒரிஜினல் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருச்சு. கம்ப்ரஸ் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4 KB கணக்கில் இருக்குது எல்லாமே, MB KB. ஸோ இதில் வந்து 7 MB. ஸோ அதனால் வந்து இது கம்ப்ரஸில் இருக்குது. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய்.